ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜேஜேஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் அரபிக் ஸ்ட்ரீட் ஃபுட், அதாவது அரபிக் தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரெண்டு கப்பு வந்து வீட் ஃப்ளோர் எடுத்திருக்கேன், அதாவது நம்ம சப்பாத்திக்கு யூஸ் பண்ணுற நார்மல் வீட் ஃப்ளோரு. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் யூஸ் பண்ணுறேன், அதனால் டைரெக்டாக ஒரு டீஸ்பூன் ஈஸ்ட்டை மாவுலேயே ஆட் பண்ணிடுறேன். நீங்கள் ட்ரை ஈஸ்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை ஃபெர்மெண்ட் பண்ண வச்சு யூஸ் பண்ணுங்கள். ஒரு ஹாஃப் அ டீஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இப்போ நம்ம கை பொறுக்கிற சூட்டில் லியூக் வார்மாக இருக்கிற வாட்டர் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சியில் மாவு இருக்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிங்க. லம்ஸ் இல்லாமல் நல்லா அடித்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ மாவை அப்படியே ஒரு ஃபாயில் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 2 hours ஃபெர்மெண்டிங் டைம் கொடுத்துடலாம். டூ ஹவர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபெர்மெண்ட் ஆன மாவு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஸ்ப்ரெட்டபிள் க்ரீம் சீஸ் எடுத்திருக்கேன். ஹாட் சாஸு, எக்கு அண்ட் ஹனி எடுத்திருக்கேன். நம்ம சீஸ் அண்ட் ஹனியும் பண்ணலாம், சீஸ் அண்ட் எக்கும் பண்ணலாம். ரெண்டு டைப் ஆஃப் தோசையும் இந்த ரெசிப்பியில் பார்க்கலாம். நீங்கள் ஒரு பெரிய தோசை தவாவில் நல்லா வந்து ஆயில் வச்சு க்ரீஸ் பண்ணிக்கலாம். தவாவை வந்து நம்ம நார்மல் தோசை சுடுவோம் இல்லையா, அந்த ஹீட்டில் இருக்கணும் தவா. அதனால் ஹேண்டை வெட் பண்ணிவிட்டு நம்ம கையில் வர அளவுக்கு மாவு எடுத்துக்கலாம். இப்போ வந்து தவாவில் ஒரு கார்னரில் வச்சு அதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே வரலாம். ஸோ மாவு நிறைய இருக்கிற வரையும் வந்து உங்களுக்கு அந்த சூடு தெரியாது, அது கம்மியாக கம்மியாக கேர்ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணணும். ஸோ தவா ஃபுல்லாக கவர் ஆனதுக்கு அப்புறமா நம்ம எக்ஸ்ட்ரா மாவை எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி மாவு கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கு அப்புறமா ஒரு எக்கை உடச்சி அதில் ஊற்றிக்கலாம். எக்கை அப்படியே மேஷ் பண்ணி எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். இந்த மாதிரி எக்கு குக் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தோசையும் கொஞ்சம் கிறிஸ்பாகி சைட்ஸ்லாம் இந்த மாதிரி கலண்டே வந்துடும். இந்த ஸ்டேஜில் வந்து சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். சீஸையும் ஈவனாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துடலாம். ஹாட் சாஸ் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். நமக்கு அந்த ஸ்பைஸ் டேஸ்ட் வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஆட் பண்ணிக்கிறேன், வேணாங்கிறவங்க அவாய்ட் பண்ணிடலாம். எம்மியான அரபிக் ஸ்டைல் தோசை ரெடி ஆகிடுச்சு. இந்த தோசையை ஹாட்டாக சர்வ் பண்ணும்போது ரொம்பவே கிறிஸ்பியாக ரொம்பவே எம்மியாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான தோசையும் கூட நம்ம வீட் ஃப்ளோரில் தான் பண்ணுறோம். எக் இருக்குது, சீஸ் இருக்குது, கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்போ நான் வந்து ஹனி ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக அடுத்த ஒரு தோசை ஊற்றிருக்கேன். அதேமாதிரி தோசை கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறமா இப்போ சீஸை வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துடலாம். சீஸை ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவுக்கு ஹனி ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு சீஸ் அண்ட் எக்கு எம்மியாக இருக்கும், அதை விட ஹனி அண்ட் சீஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். அது அந்த ஸ்வீட் வந்து கிட்ஸுக்கெலாம் ரொம்பவே பிடிக்கும். அந்த கிறிஸ்பாக, சீஸியாக, ஹனியாக சான்ஸே இல்லை, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த வித்தியாசமான ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான ரெசிபியை பார்க்க நம்ம சேனல் ஜேஜேஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு ஷேர் பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.